குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி. ராஜகிரண் சார் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ராஜகிரண் சார் எப்போவுமே எல்லாத்துக்குமே பிடிக்கும். இந்த படத்தில் இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லா பிடிக்கும். கபடி வர சீன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. ராஜகிரண் கபடி ஆடுற மாதிரிலாம் ராஜகிரண் ஃபர்ஸ்ட் கபடி ஆடுற மாதிரி ஆடுறாங்க. இப்போ நல்லா இருக்கு. ஓவராலாக இந்த படம் நல்லாவே ஓடும். ஓரளவுக்கு மில்லேஜ் ஆளுங்க பார்க்குவாங்க கண்டிப்பாக. இல்லை கபடியை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க படம். அது எப்படி இந்த படத்தில் கபடி நல் கபடி ஃபுல் போர்ஷன் நிறைய போர்ஷன்ஸில் கபடி வருது. அவங்க சொன்ன மாதிரி கபடியை அதாவது அரசர் குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி. ராஜகிரண் சார் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ராஜகிரண் சார் எப்போவுமே எல்லாத்துக்குமே பிடிக்கும். இந்த படத்தில் இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லா பிடிக்கும். ஸோ ராஜகிரண் சார் வந்து கபடியை வந்து டீச் பண்ண விதம் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு மொத்த இளைஞர்களுக்கு டீச் பண்ண மாட்டேருந்துச்சு. கண்டிப்பாக அந்த படங்களை எல்லாருமே பார்க்கணும். குடும்பங்கள் கொண்டாடக்கூடிய படம் பட்டி தொட்டியில் அந்த படம் போய் சேரணும். எல்லாருமே கண்டிப்பாக போவோம். இந்த படம் கண்டிப்பாக பேசப்படும். படத்தை விட இந்த படத்தில் நல்லா வித்தியாசமாக பண்ணுறாரு, நல்லா பண்ணுறாப்ல. அதே போல் ராஜகிரண் சார் வந்து அவருக்கு ஏற்ற நடிப்பு, அதே போல் அவருக்கு ஏற்ற உருவத்துக்கு தாங்க என்ன கபடி ஃபிலிம். அதே போல் அதர்வா சார் நல்லா பண்ணுறாப்ல. மியூசிக் சூப்பராக இருக்குது, எல்லாம் நல்லா தான் இருக்குது. கபடி மையப்படுத்தி எடுத்திருக்காங்க. கபடி வர சீன்ஸ்லாம் எப்படி? கபடி வர சீன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. ராஜகிரண் கபடி ஆடுற மாதிரிலாம் ராஜகிரண் ஃபஸ்ட்டு கபடி ஆடுற மாதிரி ஆடுறாங்க. இப்போ நல்லா இருக்குது. படம் சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோட பார்க்கலாம், எல்லாத்துக்கூடையும் பார்க்கலாம். எதுவும் ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லை. சூப்பரான மேட்ச். சர்க்குணம் சார் வந்து எல்லா படத்தோட அந்த சர்க்குணம் சார் வந்து இந்த படத்தில் ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப ஃபீல் பண்ண வச்சிருக்காரு. நிறைய படத்தில் காமெடி அப்படி இப்படிலாம் கொண்டு போவார். இந்த படத்தில் எல்லாம் ஃபீல் பண்ணுற மாதிரி தான் பண்ணி வச்சிருக்காரு. நல்லாயிருக்கு படம். பியூஜியம் ஜிப்ரான் எப்பவுமே பயங்கரமாக பண்ண போல. இந்த படத்தில் பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக இருக்குது. படம் நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. ராஜகிரண் சார் திருப்பி நான் வந்து முதல் படத்தில் பார்த்த மாதிரி இருக்குது. இன்றைக்கி அவர் வயசான மாதிரி தெரியல, வயசுக்கு முன்னாடியே தெரியுற மாதிரி தெரியுது. நல்லா இருக்குது படம், நல்லா இருக்கு. தேங்க்ஸ். ஃபேமிலி செட்டில்மெண்ட் படம் தானே இதே, நல்லா இருக்கு. ஓவராலாக இந்த படத்தை பற்றி யோசிக்கணும். ஓவராலாக இந்த படம் நல்லாவே ஓடும். ஓரளவுக்கு மில்லேஜ் ஆளுங்க பார்க்குவாங்க கண்டிப்பாக. இல்லை கபடியை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க படம். அது எப்படி இந்த படத்தில் கபடி நல் கபடி ஃபுல் போர்ஷன் நிறைய போர்ஷன்ஸில் கபடி வருது. அவங்க சொன்ன மாதிரி கபடியை அதாவது அரசர் ரொம்ப நல்லாயிருக்கு. ராஜகிரண் ஆக்டிங் சூப்பர். இந்த வயசுலேயும் அவர் கபடி ஆடிருக்காரு, ரொம்ப அழகாக ஆடிருக்காரு, நல்லாயிருக்கு. பசங்க அதர்வாவோட சின்ன பசங்கள்லேருந்து பெரிய ஆள் வரைக்கும் கபடி ஆடுறது ஒரு குடும்பத்தோடு இருக்குது. ஓகே, ரொம்ப நன்றி. கரெக்டாக இருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்குது. அதனோட ஆக்டிங் எப்படி? நல்லா இருக்குமா? எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்கதை நம்ம நல்லா தான் இருக்கும். படத்தில் எதாவது புதுசாக பண்ணியிருக்காங்க? இல்லை புதுசாக ஃபேமிலி சென்டிமெண்ட்டு இது வழக்கமாக இருந்தால் கூட நம்ம எல்லா எத்தனையோ கதை, ஒவ்வொரு உன் குடும்பத்தில் ஒரு கதை இருக்கும், இன்னொரு குடும்பத்தில் ஒரு கதை இருக்கும்ல, அந்த மாதிரி இந்த பேட்டர்ன் வந்து நல்லா தான் இருக்குது. என்ன நல்லா இருக்குது? எல்லாமே நல்லா இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக இருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இசை நல்லா இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு. மெசேஜ் ஏதாச்சும் சொல்கிறாங்களா படத்தில்? மெசேஜ் எதுக்குமா சொல்லணும்? படம் பார்த்தோம், ஜாலியாக இருக்குது. இப்படி ஒரு வாழ்க்கையாக இருந்தால் நமக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சா போதும்மா. நல்லா இருக்கு. ஹீரோயின் ஹீரோயின் போர்ஷன் ஓகே, கொஞ்சம் தான், என்ன பரவாயில்ல, ஓகே, நல்லா தான் இருக்கும். போதும், இதுக்கு மேலே அதை வைக்க முடியாது. இந்த கதைக்கு தேவைப்படாது. குடும்பத்துக்குள்ள ஒரு ஆளாக அந்த நினைஞ்ச சென்டிமெண்ட்டை கட்டாக் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதில் பண்ணிருக்கீங்க? இல்லை, நான் பண்ணலை. இருக்குது கிளைமேக்ஸ் கரெக்டாக இருக்குது. ஏன்னா இவங்க குடும்பம் மட்டும் எதுக்குறாங்க, ஒரு ஊருக்கு எதிர்த்து ஒரு ஆப்போசிட்டாக விளையாடும் போது அது எப்படிங்கிறது எல்லா இன்டர்வல்லையே அது தெரிஞ்சிருது. ஆனால் இருந்தால் கூட நம்ம ஃபினிஷிங் வந்து அதுக்காக எப்படிலாம் விளையாடுறாங்க, ஏன்னா சின்ன பையன் வயசானவங்க சிங்கமுள்ளியன இதெல்லாம் வச்சு எப்படி விளையாட போகிறாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல, அதனால் பார்க்க வைக்கிது. செகண்ட் ஹாஃப் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஓகே, பார்க்கலாம், எல்லோரும் பார்க்கலாம். ஓகே, அது